கடுக்காய் பொடிய கடுக்காய்க்கு அக நஞ்சு, கடுக்காயினுடைய உள்ள இருக்க கொட்டை வந்து நஞ்சு. சோ கடுக்காயை ஒரு உட உடச்சி அந்த கொட்டையை தூர போட்டுட்டு அந்த கடுக்காயின் மேல் தூணை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் இரவுல சாப்பிடலாம். ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, கடுக்காயில இருக்க செபுலிக் ஆசிட், கடுக்காயினோட பொட்டானிக்கல் நேம் வந்து செமினேலியா செபுலா, அதுல இருக்கக்கூடிய செபுலிக் ஆசிட் வந்து கம்ப்யூட்டேஷனல் பயாலஜி பாங்க, டாக்கிங் ஸ்டடிஸ் பாங்க, அதாவது ஒரு அறிவியல் ஆய்வு தாவரத்தில் பண்ணும்போது முதல்ல அந்த தாவரத்துக்கு இந்த மாதிரியான செய்கை இருக்கான்னு பாக்குறது அந்த டாக்கிங் ஸ்டடி தான். அந்த டாக்கிங் ஸ்டடியில அந்த செபுலிக் ஆசிட் என்கிற அந்த டெர்மினேலியா செபுலாங்கிற கடுக்காயில் இருக்கக்கூடிய அந்த செபுலிக் ஆசிடுக்கு இந்த கோவிடுங்கிற நோயை உருவாக்கக்கூடிய சார்ஸ் கோவிட் டூ வைரஸை தடுக்கக்கூடிய ஆற்றல் அதில் இருக்கிறது அப்படிங்கிற முதல் நிலை. அது உடனே டக்குன்னு எடுத்து இது வந்து ஆன்டிவைரல் இருக்குன்னு சொல்லிடக்கூடாது. இந்த வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் டாக்கிங் ஸ்டடியில செபுலிக் ஆசிட் பொட்டன்ஷியலா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது பின்னாடி வந்து ஆன்டி ரெட்ரோ வைரல வந்து கடுக்காவீர் அப்படின்னு போட்டா எல்லாரும் 450 ரூபா கொடுத்து வாங்கிப்பாங்க, இல்ல இன்ஜெக்ஷன் போட்டுப்பாங்க. கடுக்காயை சாப்பிடுனா 1000 கேள்வி கேட்டு நம்மளை வந்து அதை செய்ய விட மாட்டாங்க. அது கடுக்காவீர்ரா வருது, அது வருது வராம போது என்னைக்கோ வருது, அது விடுங்க. இப்போதைக்கு நம்ம காலையில இஞ்சி, மத்தியானம் சுக்கு, சாயந்தரம் கடுக்காய் சாப்பிடுவோம். எவனும் நம்மளை வந்து சட்டை பிடிக்க போறது இல்லை, அதுக்கு ஒரு பேட்டக்கம் கிடையாது.